வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ரொம்பவே சுவையான காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ முதல்ல நம்ம காலிஃப்ளவரை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு தான் போடுறேன். தண்ணி நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சுடுதண்ணியில் போட்டுக்கலாம். கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இதில் அப்படியே விட்டுடலாம். எப்பயுமே காலிஃப்ளவர் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி தான் சுத்தம் பண்ணணும். 2 நிமிஷம் கழித்து இந்த சுடுதண்ணிலேருந்து காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ காலிஃப்ளவர் இதிலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்துதான் 65க்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்ப்போம் வாங்க. காலிஃப்ளவர் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்ததான் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஜஸ்ட் ஒரு கோட்டிங்காக தான். அடுத்து அரிசி மாவு, மேலே மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக அரிசி மாவு சேர்க்குறோம். 65 மசாலா, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறு, தேவையான அளவு உப்பு, கலர் பொடி வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். மசாலா நல்லா கலந்துட்டோம். இப்போ இது எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். ஊற வைக்க வேண்டாம், ஊற வைக்கணும் அவசியம் இல்லை, உடனே எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ காலிஃப்ளவர் இதில் போட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா ஆயில் பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிருச்சு, இப்போ எடுத்துக்கலாம்.
ரொம்பவே சுவையான காலிஃப்ளவர் 65 தயார். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே நல்லா வரும். குழந்தைங்க வந்து ஸ்கூலில் போயிட்டு வந்தோடனே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ கிட்ட இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. நன்றி.